தேவனுடைய கிருபையினாலே நாம் காலையிலும் கூட லூக்கா 15 அதிகாரத்திலிருந்து காணாமல் போன வெள்ளிக்காசை குறித்து சில அடிப்படையான காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். ரட்சிப்பிலே, பாவிகளை மீட்பதிலே, ரட்சிப்பிலே திருத்துவ தேவனுடைய அன்பும் திருத்துவ தேவனுடைய செயல்பாடும் எவ்வாறு இருக்கிறது என்கிற காரியங்களை தொடர்ச்சியாக நாம் கற்று வருகிறோம். இந்த நேரத்திலும் கூட நாம் அந்த வெள்ளிக்காசை கண்டுபிடித்த ஸ்திரீ என்கிற தலைப்பின் கீழாக அந்த வெள்ளிக்காசு எவ்வாறு மீட்கப்படுகிறது, கண்டுபிடிக்கப்படுகிறது என்கிற காரியத்தையும் கூட நாம் சிந்திக்கலாம். நாம் சிந்திப்பதற்கு முன்பாக ஜபித்து கடவுளுடைய வார்த்தையை சிந்திக்கலாம். கிருபை இருந்த தேவனே, மறுபடியும் முகமது சமூகத்தில் வருகிறோம். பொழுதும் கூட இந்த லூக்கா 15 அதிகாரத்திலே நாங்கள் இன்னும் அதிகமாய் எங்களுடைய பாவத்தினுடைய நிலையையும் முதல் மீட்பினுடைய மகத்துவமான செயல்களையும் கூட நாங்கள் அதிகமாய் அறிந்து கொள்ள உதவி செய்யும். இந்த நேரத்திலும் மனவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தினுடைய மேன்மைகளை நாங்கள் இன்னும் அதிகமாய் புரிந்து கொள்ள உதாவியானவர் தாமே எங்களை வழிநடத்தும்படியாக கூட சுபிக்கிறோம். இந்த ஜப விண்ணப்பத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டு சுபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இப்போ இந்த லூக்கா 15:8-10 நாம் பார்த்து வருகிறோம். இப்போ இந்த காணாமல் போன ஆடு மேய்ப்பனை குறித்து பார்க்கும் பொழுது, அந்த ஆடு இழந்து போன ஒரு பாவியையும் இந்த மேய்ப்பனை குறித்து பார்க்கும் பொழுது அது இயேசு கிறிஸ்துவோடு ஒப்பிட்டு பாவிகளை மீட்பதில் கிறிஸ்துவினுடைய செயல்பாடு எவ்வாறு இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். இந்த காணாமல் போன வெள்ளி காசு இந்த ஸ்திரீயை குறித்து பார்க்கும் பொழுது அந்த வெள்ளி காசு அதே இழந்து போன பாவியினுடைய நிலையையும், இந்த ஸ்திரீயை குறித்து பார்க்கும் பொழுது இந்த ஸ்திரீயினுடைய செயல்பாட்டை நாம் முற்று கவனிக்கும் பொழுது பாவிகளை மீட்பதில் பரிசுத்த ஆவியானவருடைய பணி எவ்வாறு இருக்கிறது என்பதை இது விளக்கப்படுத்துகிறதை நாம் பார்க்கலாம். த ஒர்க் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், த சால்வேஷன் என்கிற காரியத்தை நாம் இன்று பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்திரீ இந்த காசை கண்டுபிடித்த காரியத்திலிருந்து மூன்று முக்கியமான காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த மூன்று முக்கியமான காரியங்கள் பரிசுத்த ஆவியானவர் ரட்சிப்பிலே எவ்வாறு செயல்படுகிறார் என்கிற காரியத்தை விளக்குகிறது. முதலாவதாக பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர் ரட்சிப்பிலே அவர் ஜீவனை தருகிறவராக இருக்கிறார் என்கிற காரியத்தை நாம் பார்க்கலாம். இந்த வெள்ளை காசுக்கும் அந்த ஸ்திரீக்கும் உள்ளான அடிப்படையான உறவை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த வெள்ளை காசு என்பது இது ஏதோ அந்த ஸ்திரீ ஒரு சேர்த்து வைத்த பணம் என்பதாக நாம் எண்ணி வைக்கக்கூடாது. இந்த வெள்ளை காசுக்கும் இந்த ஸ்திரீக்குமான உறவை புரிந்து கொள்ள வேண்டுமானால் யூத கலாச்சார பின்னணியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக இங்கே சொல்லப்படக்கூடிய வெள்ளி காசு என்பது இது ஒரு பணம் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு காரியமாக சொல்லப்படலை. இந்த வெள்ளி 10 வெள்ளிக்காசு என்பது யூத கலாச்சாரத்திலே திருமணமான ஒரு ஸ்திரீ தனது தலையிலே அணிந்திருக்கக்கூடிய ஒரு செயினிலே பதிந்திருக்கக்கூடிய காசு தான் இந்த வெள்ளி காசு. அவள் திருமணமாகி தனது தகப்பன் வீட்டிலிருந்து கொண்டு வரக்கூடிய ஒரு மிக முக்கிய பொக்கிஷங்களில் ஒன்று அந்த தலையிலே அணிந்திருக்கக்கூடிய அந்த செயின். ஒரு ஸ்திரீ திருமணம் அளவு என்பதற்கு அடையாளம் வந்து அந்த செயின் தான். அந்த செயினை சுற்றி இந்த 10 வெள்ளிக்காசு இருக்கிறதாக நாம் இதனுடைய கலாச்சார பின்னணியிலே பார்க்கிறோம். இப்போ அந்த செயினில் இருக்கக்கூடிய அந்த 10 வெள்ளிக்காசில் தான் 1 வெள்ளிக்காசு இங்கே காணாமல் போகிறது. இப்போ அந்த ஸ்திரீக்கும் அந்த வெள்ளிக்காசுக்குமான உறவு ஒரு உணர்வு போராட்டம். அந்த செயின் ஒரு வகையில் பாதிக்கப்பட்டதுன்னு சொன்னால் அவள் தனது குடும்ப உறவை அவள் கனவீனப்படுத்துகிறாள் என்பது அர்த்தமாகும். அந்த செயின் அவள் இழந்துட்டான்னு சொன்னால், அதாவது அந்த காசை அவள் இழந்துட்டான்னு சொன்னால் அவள் தனது கணவனை கனவீனப்படுத்துகிறாள் என்கிற அர்த்தமாகும். அவள் அந்த செயினை இழந்துட்டு அவள் சமுதாயத்தில் நடக்க முடியாது. ஸோ அவளுக்கு மிக அவசியமான, மிக முக்கியமான ஒரு காரியம். நம்ம கலாச்சாரத்தில் புரிந்து கொள்ளும்படியாக சொல்லணும்னா இது ஒரு திருமணமான ஒரு பெண்ணுடைய தாலியை போன்றது, அல்லது ஒரு கல்யாண மோதிரத்தை போன்றது. அதை காணாமல் போச்சுன்னு சொன்னால் அதனுடைய மதிப்பு என்பது அது பொருளாதார அடிப்படையில் கிடையாது. அது எவ்வளோ பணம் சார்ந்தது என்பதல்ல, அது எவ்வளவு முக்கியமானது, எப்படிப்பட்ட உறவை நம்மோடு கொண்டிருக்கிறது என்பது தான் முக்கியம். இப்போ அப்படிப்பட்ட ஒரு உறவை தான் இந்த 10 வெள்ளிக்காசில் காணாமல் போன அந்த 1 வெள்ளிக்காசுக்கும் இந்த ஸ்திரீக்கும் இருக்கிறதை அங்கே உள்ள இந்த பரிசேயனும் அங்கே உள்ள அந்த வேதபாரர்களுக்கும் புரியும்படியாக இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார். அந்த ஆடு வந்து மேய்ப்பனுக்கு சொந்தம், அந்த மேய்ப்பனுடைய சொந்தமான ஒரு ஆடு. இப்போ இந்த வெள்ளி காசு அந்த சொந்தத்தையும் தாண்டி மிக முக்கியமான ஒன்று. இது ஸ்திரீக்கு சொந்தமான ஒரு காசு மாத்திரமல்ல, அது அவளுக்கு மிக அவசியமான, அவளுக்கு மிக கனம் நிறைந்த ஒரு பொக்கிஷமான ஒரு பொருள் தான் அந்த வெள்ளி காசு. மற்றவர்களுடைய பார்வைக்கு அந்த வெள்ளி காசு ஒரு பெரிய முக்கியத்துவமாக இருக்காது. மக்களுடைய பார்வைக்கு அது பெரிய இழப்பு கிடையாது. ஆனால் அந்த பெண்ணை பொறுத்தளவு அது மிக ஒரு முக்கியமான ஒரு இழப்பு. இப்போ அந்த காசு அப்படி காணாமல் போகும் பொழுது அந்த காசை கண்டுபிடிப்பதில் அவளுடைய
ஆர்வம் அதை கண்டுபிடிப்பதனுடைய அவருடைய இழப்பை இந்த வேத பகுதியிலே கிறிஸ்துவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். முதலாவதாக இந்த காணாமல் போன அந்த பயனற்ற அந்த காசு இந்த ஸ்திரீயின் மூலமாக கண்டுபிடிக்கப்படுகிறது. ஏன் என்று பார்க்கும் பொழுது அந்த காசு அவளுக்கு ஜீவனை போன்றது. அந்த காசு தான் அவளுடைய அடையாளம். அந்த காசு தான் அவளுடைய மிக முக்கியமான ஒரு மரியாதை. அந்த செயின் இல்லாமல் அவள் அங்கு செயல்பட முடியாது. இப்போ தனக்கு ஜீவனை தரக்கூடிய ஒரு நிலையில் அந்த காசு இருக்கிறத அவள் பார்க்குறான். அந்த காசு மறுபடியும் அது உயிர் பெறணும்னு சொன்னால், அந்த காசு பயனற்று போன அந்த காசு மறுபடியும் மேன்மை அடைய வேண்டும்னு சொன்னால், அது அந்த ஸ்திரீயால் மட்டும்தான் முடியும். அந்த ஸ்திரீக்கு மட்டும்தான் அதை கண்டுபிடிக்கக்கூடிய எல்லா உரிமையும் எல்லா அவசியமும் இருக்கிறது என்பதை இந்த இடத்துல பார்க்கிறோம். வேதம் முழுவதும் ஆவியானவருடைய பணியை சொல்லும் பொழுது, பசுத்த ஆவியானவருடைய பணி, வேதம் முழுவதும் அவர் ஜீவன் தருகிறவராக இருக்கிறார். இழந்து போன மரித்து போன ஒவ்வொரு ஆத்மாவையும் அவர் உயிரடைய செய்யக்கூடிய பணியை முதலாவது அசுத்த ஆவியானவர் செய்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆவியானவர் முதலாவது எங்கே வருகிறார், ஆவியானவருடைய முதல் அறிமுகமும் முதல் பணியும் எவ்வாறு இருக்குது என்று பார்க்கும்பொழுது, ஆதியாகமும் முதலாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அதே முதலாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆவியானவரை குறித்து அவருடைய பணியை குறித்து இந்த பகுதி முதலாவது சொல்லும் பொழுது, இடவுள் வானத்தையும் பூமியும் அவர் சிருஷ்டிக்கும் பொழுது அந்த பூமியும் அந்த படைக்கப்பட்ட அந்த படைப்புகள் அது செயல்பாட்டுக்குள்ளே வராமல், அது செயலற்றிருக்கக்கூடிய நிலையில், அது பயன்பாட்டுக்குள்ளே வராமல், அது சீர்படாத நிலையில் தான் அந்த வசனம் சொல்லுது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. அது செயல்படாமல், அது பயன்படாமல், அது வெறுமையாக இருந்தது, அது சீர்படாமல் இருந்தது. இப்போ அந்த யார் அதை சரி செய்கிறார்? இந்த செயல்படாத அந்த பூமியை, செயல்படாத ஒழுங்கின்மையாக இருக்கக்கூடிய அந்த பூமியை யார் அங்கே செயலாற்றுகிறார்? அந்த வசனம் சொல்லுது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. இப்போ இருள் சூழ்ந்த அந்த பூமி, வெளிச்சமற்ற அந்த பூமி, பண்படாத ஒழுங்கின்மையாக இருக்கக்கூடிய அந்த பூமி யார் மூலமாக அது செயல்படுகிறது என்று பார்க்கும்பொழுது, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. அந்த வசனம் சொல்லுது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இப்போ அசைவாடி கொண்டிருக்கிறதுன்றது அப்படின்னு சொன்னால், ஒரு பறவை, இறகு உள்ள ஒரு பறவை, அது ஒரு இடத்துலேருந்து அது இன்னொரு இடத்துக்கு தாவுகிறது. ஒரு ஒரு புதிய பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது அந்த பறவை தனது இறகுகளை அசைவாடி அது பறக்க முயற்சிக்கும். ஒரு புதிய பயணம், ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய செயல்பாட்டுக்கான அடையாளம் தான் அந்த இறகு அசைவாடப்படுகிறது. ஆவியானவர் அவர் ஜலத்தின் மேல் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, அங்கே அந்த பூமி செயல்படும்படியாக, அந்த பூமி பயன்படும்படியாக, அந்த பூமி சீர்படும்படியாக, அது ஜீவனை அடையும்படியாக இங்கே ஆவியானவர் தனது செயலை ஆரம்பிக்கிறார் என்று பார்க்கிறோம். இருள் சூழ்ந்த நிலையில் ஆவியானவரே இந்த பூமியை ஜீவன் உள்ளதாக செயல்பட வைக்கிறார் என்பதை இந்த வசனம் சொல்கிறது. இது ஆவியானவருடைய முதல் பணி. யோபு 33:4 வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது, யோபு 33:4 சொல்கிறது, தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. ஜீவன் எங்கே உருவாகுது, ஜீவன் எங்கே செயல்படுகிறது என்று பார்க்கும் பொழுது, அது ஆவியானவர் முதலாவதாக செயல்படுகிறார். மரித்து போன பாவியினுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் முதலாவதாக அவர் செயல்படுகிறார் என்பதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து முதல் முதலாக என்ன சொல்கிறார், எங்கே சொல்கிறார்? யோவான் 3:3 நம்ம பார்க்கிறோம். முதல் முதலாக ஆவியானவரை குறித்த போதனையை இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, மறுபிறப்பு என்கிற சத்தியத்தை சொல்கிறார். பாவத்தில் இருக்கக்கூடிய நிக்கோதோமு ஆவிக்குரிய காரியங்களை அறிய முடியாதவனாக ஜீவனற்று அவன் வரும் பொழுது நீ மறுபடியும் பிறக்கின்றதை சொல்கிறார். ஜலத்தினாலும் ஆவியினாலும் நீ பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை அறிய முடியாது. இப்போ வேதம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவருடைய பிரதானமான பணியை வேதம் சொல்லும் பொழுது, அது ஜீவனை உருவாக்குவது, அது புதிய வாழ்வை கொடுப்பது, புதிய வாழ்க்கைக்குள்ளாக நடத்துவது என்கிற காரியத்தை வேதம் முழுவதுமாக பார்க்கிறோம். இப்போ பரிசுத்த ஆவியானவருடைய முதல் பிரதானமான பணி நம்ம வாழக்கூடிய இந்த கிறிஸ்துவ உலகத்தில் எப்படி இருக்குது? ஆவியானவருடைய பணின்னு சொன்னாவே ஆவியானவர் அபிஷேகம் பண்ணுறான்ற பணி தான் முதல்ல சொல்லப்படுகிறது. அல்லது ஆவியானவர் வந்தாவே ஆவியானவருடைய பணி அந்நிய பாச, ஆவியானவருடைய பணி தீர்க்க தரிசனம், ஆவியானவருடைய பணி பல்வேறு அற்புதங்கள் நடக்கிறதுன்றது தான் பெரும்பாலான கிறிஸ்தவ சமுதாயத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆனால் வேதம் ஒழுங்கும் கிரகமாக தெளிவாக ஆரம்பத்திலிருந்து சொல்லுது, பரிசுத்த ஆவியானவருடைய முதலாவது பிரதான பணி அவர் ஜீவன் தருகிறவர், அவர் புதிய வாழ்வை தருகிறவர் என்கிற ஒரு காரியத்தை வேதம் முழுவதும் சொல்கிறார். இந்த ஸ்திரீ இந்த இழந்து போன அந்த காசுக்கு அவர் முதலாவதாக ஜீவனை தருகிறார்.
மறித்து போன அந்த காசை மறுபடியும் மேன்மைக்குள்ளாக நடத்துகிறான். வீழ்ந்து போன ஒரு பாவி அந்த காசு ஜீவனற்று இருக்கிறது என்பதை நம்ம முதலாவது பார்த்தோம். அது கொடுக்கப்படணும்னு சொன்னால் ஆவியானவர் அங்கே செயல்பட வேண்டும். ஆவியானவர் செயல்படாத வரைக்கும் எந்த ஒரு பாவியும் மெய்யான மனம் திரும்புதலுக்கு நேராகவோ கடவுளுடைய சத்தியத்துக்கு நேராக திருப்பப்பட முடியாது என்பதை பார்க்கலாம். ஒரு புதிய வாழ்வு, புதிய மறுபடியும் பிறந்த மனிதனுடைய செயல் என்ன? அந்த பூமி ஒழுங்கின்மையாக இருக்குது, ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கா என்று பார்க்கும் பொழுது அதற்கடுத்து அங்கே என்ன நடைபெறுகிறது? பூமி பயனுள்ளதாக சீர்புருந்தி அது பண்பாட்டுக்குள்ளதாக அது செயல்படக்கூடிய ஒரு ஜீவனுள்ள ஒரு வாழ்க்கையை அந்த பூமி பெறுகிறது. இப்போ இழந்து போன ஒவ்வொரு பாவியான மனிதனும் அவன் ஆவியானவரால் அவன் மறுபிறப்ப புதிய வாழ்வு அவன் அடைஞ்சிருக்கான்னு சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றம் இருக்கணும். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து புதிய மாற்றத்திற்குள்ளாக இருக்கணும். அவனுடைய வாழ்க்கையில் பழைய வாழ்க்கையும் புதிய வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. அவன் ஏற்கனவே இருக்கிற மாதிரி இருந்துட்டு நான் ஆவியானவரால் மறுபிறப்பு அடைஞ்சேன்னு சொல்ல முடியாது. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு ஒரு மனுஷன் சொன்னான்னு சொன்னால், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் உயிரோட்டம் உள்ளவனாக இருக்கேன்னு சொன்னால், நான் தொடர்ச்சியாக மாற்றத்திற்குள்ளாக போகப்பட வேண்டியவன். என்னுடைய பழைய கடந்த கால வாழ்க்கையினுடைய சுபாவமும் பாவமும் ஒருபோது இருக்காது. சவுல் பவுலா மாறின மாதிரி தான் கிறிஸ்துவர்களை துன்பப்படுத்தி சபையில் உள்ள விசுவாசிகளை அவன் கொலைகளுக்கு ஒப்பு கொடுத்த அந்த சவுல், கடவுளனுடைய வாழ்க்கையில் இடப்பட்டும்போது அவனுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாற்றமாச்சு, எந்த அளவுக்கு அவன் கிறிஸ்துவை மேன்மைப்படுத்தினான். அப்போ அதுதான், இப்போ என் வாழ்க்கையில் ஆவியானவரால் நான் மறுபறுப்பு அடைஞ்சிருக்கிறேனா, நான் ரட்சிப்பு அடைஞ்சிருக்கிறேனா, என் வாழ்க்கையில் ஆவியானவர் இருக்கான்றதுக்கு முதல் அடையாளம் நான் புதிய ஜீவனுள்ளவனாக வாழ்கிறேனா, என்னுடைய விருப்பமும் என்னுடைய சிந்தையும் மாற்றப்பட்டிருக்கிறதா, இந்த உலகத்தானை போல இந்த உலகத்தில் உள்ளவனை போல நான் சிந்திக்காமல் பிடித்து கொள்ளாமல் தேவனுக்கு பயந்து, தேவ கட்டளைகளுக்கு பயந்து, தேவ சத்தியத்துக்கு பயந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் புதிய ஜீவன் உள்ளவனாக நான் வாழ்கிறேன், என்னுடைய சுத்தமும் என்னுடைய சிந்தையும் கடவுளுக்கு பிரியமாக மாற்றப்படுகிறதா, கடவுளுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக ஒரு ஜீவன் உள்ளவனாக நான் வாழ்கிறேனா என்கிற கேள்வியை தான் முதலாவது இந்த பகுதி நமக்கு சொல்லிக் கொடுக்கும். அந்த ஸ்ரீ அவள் பிரயாசப்பட்டு அந்த காசை உயிர்ப்பிக்கு போகிற பணியை போல பரிசுத்த ஆவியானவர் அவர் முதலாவதாக இழந்து போன பாவிக்கு அவர் ஜீவனை தருகிறவராக இருக்கிறார் என்கிற காரியத்தை பார்க்கும். இந்த ஒன்று பேதுரு 1:4 பார்க்குற 1 பேதுரு 1:4 அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். ஒரு புதிய வாழ்வுக்குள்ளாக ஆவிக்குரிய ஜீவனுக்குள்ளாக ஆவியானவர் நடத்துகிறார் என்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இப்போ ரெண்டாவது காரியம், ஆவியானவருடைய பணியை பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் பாவிகளுடைய ரட்சிப்பில் அவர் வேத வெளிச்சத்தில் பாவியை பரிசுத்தப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். வேத வெளிச்சத்தில் அவர் பாவியை பரிசுத்தப்படுத்துகிறார் என்று பார்க்கும் பொழுது, இப்போ அந்த ஸ்திரீ அவ்வளவு முக்கியமான அவசியமான மகிமையான அந்த வெள்ளிக்காசு அவன் எப்படி கண்டுபிடிக்கிறான்? அவ சும்மா எல்லாரையும் கூப்பிட்டு என் வீட்டில் காசு காணாமல் போச்சு எல்லாரும் வந்து தேடுங்க அப்படின்லாம் அவள் சொல்லலை. அவள் வீட்டில் எந்த விதமான செயல் இல்லாமல் சும்மா தேடி பார்க்கல. இரண்டு மிக முக்கியமான விஷயத்தை சொல்கிறாள். வசனம் சொல்லுது, அவள் விளக்கை கொளுத்துகிறாள், அவள் விளக்கை கொளுத்தி அவள் வீட்டை பெருக்கி அவள் கண்டுபிடிக்கிறார் என்று நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். அவள் தொடர்ச்சியாக அவள் எப்படி கண்டுபிடிக்கிறாள், இரண்டு விதமான பொருள் அவள் கையில் இருக்குது. ஒன்று விளக்கு இருக்குது, இன்னொன்று தொடப்பு இருக்குது. ஒரு கையில் விளக்கு, மறு கையில் தொடப்பும், இதை ரெண்டையும் வச்சு தான் அவன் அந்த வெள்ளிக்காசை கண்டுபிடிக்கிறான். ஏன் விளக்கு, ஏன் தொடப்பும்? வெளிச்சம் மட்டும்தான் அங்கே இருக்கக்கூடிய இருள் அகற்ற முடியும். இந்த இருளில் இருக்க காசு வெளியே வரணும்னு சொன்னால் முதல்ல அதுக்கு வெளிச்சம் வரணும். வெளிச்சம் இல்லாமல் அந்த காசு வர முடியாது. வெளிச்சம் மாத்திரம் இல்லை, விளக்கை மாற்ற கொண்டு இல்லை, அவள் பெருக்கி கொண்டே இருக்கிறாள். அவள் தொடப்பத்தை கையில் வச்சுட்டே இருக்கிறான். அப்போ வெளிச்சத்தோட சேர்ந்து அது சுத்தமாக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வையும் நம்ம அங்கே பார்க்குறோம். வெளிச்சம் இருளை அகற்றும், அங்கே துடைப்பம் அசுத்தத்தை அகற்றும். அங்கே வெளிச்சமும் தேவை, அங்கே சுத்தமும் தேவைன்றதை பார்க்குறோம். இது தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு பணி. மூல மொழியில் அது அப்படி தான் சொல்லப்படுது. அவள் தொடர்ச்சியாக விளக்கை கொளுத்தி தொடர்ச்சியாக அவள் வீட்டை பெருக்கி தேடுகிறாள் என்று பார்க்குறோம். அவ்வளோ ஒரு பணியை அவள் தொடர்ச்சியாக அங்கே செய்கிறாள். அந்த காசை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அந்த விளக்கு வந்து அணையாது. அந்த விளக்குன்றது பந்தம் கிடையாது, அது ஒரு சிறிய விளக்கு. சிறிய விளக்கில், சிறிய வெளிச்சத்தில் தொடர்ச்சியாக தான் வீட்டில் இருக்கிற அந்த காசை அவள் கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறான். ஆவியானவருடைய இரண்டாவது மிக முக்கிய பணி என்ன என்று பார்க்கும் பொழுது, இந்த விளக்கு வேதத்தோடு சுவிசேஷத்தோடு ஒப்புக்கப்படுகிறது. இந்த வேத வெளிச்சத்திலே எங்களை நடத்தும் என்று பார்க்கிறோம். இந்த வேதம் எனது கால்களுக்கு தீபமும் பாதைகளுக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம்.
இப்போ பரிசுத்த ஆவியானவருடைய இரண்டாவது மிக முக்கிய பணி அவர் வேதத்தை முன்னிலைப்படுத்துவது. வேத வார்த்தையின் ஊடாக அந்த ஜீவன் கொடுத்த அந்த பாவியை வேத வெளிச்சத்தின் ஊடாக அவர் நடத்துகிறார். ஆவியானவர் வெளிச்சத்தை கொண்டு வந்தால் தான் இருளில் உள்ள காசு அங்கே வரும். இப்போ ஜீவனை உடைய மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் பாவ இருள் அவன் அகன்று அவன் வேத வார்த்தைகளுக்கும் சுவிசேஷத்துக்கும் தன்னை ஒப்பு கொடுப்பான் என்பதை இந்த இடத்துல பார்க்குறோம். வேதம் வெளிச்சத்தை மாத்திரம் அந்த இடத்துல சொல்லலை, அது பரிசுத்தப்படுத்துதலையும் சேர்த்து அங்கே சொல்கிறது. விளக்கு இல்லாமல் வெறும் தொடப்பத்தை வச்சு அவள் கூட்டிகிட்டு இருக்க முடியாது, வெளிச்சம் இருந்தால் தான் அவள் தொடப்பத்தை எடுத்து கூட்ட முடியும். வேத வார்த்தைகளோட மட்டும்தான் பாவியான மனிதனை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துகிறதை பார்க்குறோம். ஒரு புதிய ஜீவன் உள்ள ஒரு வாழ்வை எப்படி இழந்து போன ஒரு பாவி பெறுகிறான் என்று பார்க்கும் பொழுது அது வேத வார்த்தைகள் ஊடாக அவன் பரிசுத்தத்துக்கு நேராக நடத்தப்படுகிறான் என்று பார்க்கிறோம். 2 சாமுவேல் 23:2 பார்க்கும் பொழுது, 2 சாமுவேல் 23:2 கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமாய் இருக்கிறார். 29வது வசனம் சொல்லுது, கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர் என்று சொல்லப்படுகிறார். தேவன் அங்கே இருளை அகற்றி வெளிச்சத்துக்கு கொண்டு வருகா என்று பார்க்கிறோம். ஏசாயா 11:2 நம்ம பார்க்கும் பொழுது, ஏசாயா 11:2 சொல்லுது, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் ஆவியானுடைய செயல்பாடை குறித்து இந்த வசனம் சொல்லும் பொழுது அவர் ஞானத்தையும் உணர்வையும் தருகிறார், அவர் ஆலோசனையும் பலனையும் தருகிறார், அவர் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அவர் தருகிறார் என்று பார்க்கிறோம். எப்படி தருகிறார்? வேத வசனத்தின் மூலமாக அவர் இடைப்பட்டு தருகிறார் என்று பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 6:34 நம்ம பார்க்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் இறங்கினார், அவன் எக்காலம் ஊதி அபியேசரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்தான் என்று பார்க்கிறோம். ஆவியானுடைய செயல்பாடை பார்க்கும் பொழுது ஆவியானவர் கிதியோன் மீது வரும் பொழுது அவன் பாவிகளுக்கு எதிராக அவன் போராடுகிறான், கடவுளுடைய மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஜனங்களை அழிப்பதற்கு அவன் தயாராகிறான் என்று பார்க்கிறோம். பாவத்துக்கு எதிரான ஒரு போராட்டத்தை இங்கு பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 13:25 நம்ம பார்க்கும் பொழுது, அவன் சேராவுக்கும் எஸ்தாவுக்கும் இடையில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவத் தொடங்கினார் என்று பார்க்கும். சிம்சோனுடைய வாழ்க்கையில் கடவுள் பெலிஸ்தர்களை அழிக்கும்படியாக அங்கே பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறார் என்று பார்க்கிறோம். ஆவியானவருடைய பலத்தினால் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே தங்களது எதிரிகளை அழிக்கிறார்கள். இப்போ பாவத்துக்கு எதிரான போராட்டம், பாவ இருள் எப்படி அகற்றப்படுகிறது, பாவத்திலிருந்து எப்படி ஒரு பாவி பரிசுத்தமாக்கப்படுகிறான் என்று பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் சரி, அது ஆவியானவர் மூலமாக என்று நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து யோவான் 16வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்கிறார். யோவான் 16:8 அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். 13வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், சத்திய ஆவி ஆகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார், அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தம் கேள்விப்பட்ட யாவைகளையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். சகல வேத சத்தியத்தின்படி வழிநடத்தி ஒரு பாவியை பரிசுத்த ஆவியாகிய தேவன் பரிசுத்தமாக்குறார் என்று பார்க்கிறோம். இப்போ வேத வெளிச்சத்தில் ஒரு மனுஷன் நடந்தால் மட்டும்தான் அவன் பரிசுத்தமாக வாழ முடியும் என்று பார்க்கும். வேத அறிவு கிடையாது, வேத உணர்வு கிடையாது, வெறும் வெளிச்சம் மாத்திரம் இல்லை, வெறும் வெளிச்சம் மாத்திரம் அந்த காசை கொண்டு வர முடியாது. வெளிச்சம் அடிக்கிறனால மட்டும் அந்த காசு மறுபடியும் மேன்மை மகத்துவத்தையும் அறியாது. அந்த வெளிச்சத்தை அடித்து அந்த இருக்கக்கூடிய தூசியெல்லாம் களையப்படணும். அது கூட்டப்பட்டால் மட்டும்தான், அது சுத்தப்படுத்தப்பட்டால் மட்டும்தான் அது மறுபடியும் தான் இருந்த இடத்துக்கு வரும். வேத வெளிச்சம் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறதுன்னு சொன்னால், பரிசுத்த ஆவியான் வேதத்தோடு இடைப்படுகிறான்னு சொன்னால், அவன் பாவத்தை களைஞ்சிருப்பான்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அவன் பாவத்தை விட்டு களைஞ்சி அவன் பரிசுத்தமாக இருப்பான்ற ஒரு காரியத்தை சொல்லும். பாவியானவருடைய இரண்டாவது முக முக்கிய பணி வேதம் சொல்லும் பொழுது அவர் வேத வெளிச்சத்தில் பாவிகளை பரிசுத்தப்படுத்துகிறவர். அது உன் வாழ்க்கையில் இருக்குதா? உன் வாழ்க்கையில் ஆவியானவர் இருக்கார்ன்னு சொன்னனா, உன் வாழ்க்கையில் ஆவியானவர் உனக்கு மறுபிறப்பை கொடுத்துருக்கிறான்னு சொன்னானா, உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இரண்டாவது மிக முக்கியமான பணி உன்னுடைய வாழ்க்கையில் பாவம் அகலப்பட்டு பரிசுத்தம் தொடர்ச்சியாக காணப்படணும். வேத வார்த்தைக்கு தொடர்ச்சியாக நீ வருவேன், வேத வெளிச்சத்தின் பார்வையில் நீ நடக்க பிரயாசப்படுவேன், வேத வெளிச்சத்தின் பார்வையில் நீ தொடர்ச்சியாக நடக்க பிரயாசிக்கப்படும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் காணப்படும். வாழ்க்கை ஜனங்கள் பார்க்கும்பொழுது அதில் பரிசுத்தம் காணப்படுதா?
வாழ்க்கையை மக்கள் உற்று கவனிக்கும் பொழுது அதில் கரையற்ற ஒரு நிலையை அவங்க பார்க்குறாங்க. உன்னுடைய எண்ணங்களிலும் சிந்தனைகளிலும் பேச்சிலும் கிறிஸ்துவை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்கிறான். அதுதான் ஆவியானவருடைய இரண்டாவது பிரதானமான பணி. ஆவியானவருடைய இரண்டாவது பிரதானமான பணியை வேதம் ரொம்ப தெளிவாக, வேத வெளிச்சத்தை பரிசுத்தமாக வழிநடத்தவர் என்று சொல்லும் பொழுது ஆவியானவர் வரனால மனுஷன் ஆட்டம் போடுவான் இந்த இடத்துல நம்ம பார்க்கறது இல்லை. இன்னைக்கு நிறைய இடங்கள் ஆவியானவருடைய செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது ஏதோ ஆட்டம் பாட்டம் செய்வதோ குதிப்பதோ அல்லது பிசாசை துரத்துறதோ ஆவியானவருடைய பணியாக இன்னைக்குள்ள தற்கால கிறிஸ்தவத்தில் நம்ம பார்த்துட்டு வரோம். ஆனால் வேதம் பரிசுத்த ஆவியானவருடைய பணியை மிக ஆணித்தரமாக சொல்லுது, அவர் பரிசுத்தத்துக்கு நேராக வழிநடத்துகிறவர் என்று. மூன்றாவதாக ஆவியானவருடைய பணியை நாம் பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர் மகிமையும் கனத்தையும் அவர் தருகிறார் என்று பார்க்கிறோம். இழந்து போன பாவியினுடைய வாழ்க்கையிலே அவர் தேவனுடைய மகிமையையும் கனத்தையும் தருகிறவராக இருக்கிறார். அந்த ஸ்ரீ அந்த காசுக்கு ஜீவனை கொடுக்கிறார், ஜீவனை போன்ற தேடுகிறார். ரெண்டாவது அதற்கு விளக்கத்தை விளக்க கொளுத்தி தொடப்பத்தின் மூலமாக கூட்டுறார். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது அந்த பணியை அவர் எப்படி செய்கிறார். எட்டாவது வசனத்தினுடைய பின்பகுதி சொல்லுது, விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவள் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாரோ. கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதலையும் அயல்பாட்டுகளையும் கூட வரவழைத்து காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடே கூட சந்தோஷப்படுங்கள் என்ன அன்பாவா என்பாள் அல்லவாள் என்று சொல்கிறது. இப்போ அந்த ஸ்திரீ தொடர்ச்சியாக ஜாக்கிரதையாக அவள் அதை கண்டுபிடிக்கிறாள் என்று பார்க்கிறோம். யூத கலாச்சாரத்தில் அந்த வீடு, அந்த வீட்டுக்குள்ளே காணாமல் போன அந்த காசு இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம வாழக்கூடிய ஏதோ ஒரு மார்பிள் ஒரு கல்லுலையோ அல்லது தரைதளமான ஒரு இடமோ கிடையாது. சாதாரண ஒரு ஏழையுடைய வீடு யூத கலாச்சாரத்தில் எப்படி இருக்குன்னு சொன்னால் அது அநேக மண்ணுனாலையும் கல் பிளவுகளாலும் உண்டானது. ஒரு பெரிய டெக்னாலஜியால் அது உருவாக்கப்பட்டதல்ல, சாதாரண கல்னால் அது அஸ்திபாரம் போட்டு அது இணைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கற்களுக்கு நடுவாக அநேக இடைவெளி இருக்கும். காசோ ஒரு சின்ன பொருளோ காணாமல் போச்சுன்னு சொன்னால் அது அந்தந்த கற்களுக்கு நடுவாக அல்லது அந்த கடினமான நிலைக்குள்ளாக போயிடும். ஒரு பொருள் அதில் காணாமல் போச்சுன்னு சொன்னால் அநேக நேரங்களில் அந்த வீட்டையே பிரித்து அந்த கற்களை பெயர்த்து போட்டு தான் அந்த சின்ன பொருளை தேடி எடுக்க முடியும். அப்போ அந்த காணாமல் போன அந்த காசை கண்டுபிடிக்கிறதுன்றது ரொம்ப சுலபமான பணி கிடையாது. யோசிச்சு பாருங்கள், காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கிறது ஈஸியாக, காணாமல் போன காசை கண்டுபிடிக்கிறது ஈஸியாக, ரெண்டுமே கஷ்டம். ஆனால் ரெண்டில் எது கஷ்டம், ஆடை கடினப்பட்டு கண்டுபிடிக்கலாம், ஆனால் காசை கண்டுபிடிக்கிறது அதை விட மிக கஷ்டமான ஒரு காரியம். இந்த ஸ்திரீயினுடைய பிரயாசம் என்பது மிக ஒரு தொடர்ச்சியான ஒரு போராட்டம் என்பதை பார்க்கிறோம். அவள் கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஒரு பொழுது அவள் திரும்புறதில்லைன்றதை பார்க்குறோம். அதை மறுபடியும் கனப்படுத்தி மறுபடியும் அந்த தன்னுடைய கணத்திற்குண்டான அந்த செயினில் அந்த வெள்ளிக்காசை சேர்க்குற வரைக்கும் அவள் விடுறதில்லை. அந்த வெள்ளிக்காசை மறுபடியும் அந்த பத்து கா அந்த ஒம்பது காசோட சேர்த்தா மட்டும்தான் அவளுக்கு கணம். அது வரைக்கும் அவள் அங்கு செயல்பட முடியாதுன்ற ஒரு காரியத்தை பார்க்குறோம். அப்போ அந்த பாவிகளை மீட்பதில் ஆவியானவர் தொடர்ச்சியாக போராடுகிறார் என்கிற காரியத்தை நாம் பார்க்குறோம். அவர் முழு பலத்தையும் கொண்டு அந்த ஸ்ரீ தேடுவது போல வாக்கு கடங்காத பெருமீச்சுகளோடு பாவியை மீட்பதிலே பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறார் என்பதை பார்க்கணும். இப்போ அந்த காணாமல் போன அந்த காசுக்கு அதிகமான இழப்பு காணப்படும் பொழுது அதனுடைய முடிவு என்னன்றதை பார்க்கணும். அவன் ஜாக்கிரதையாக தேடி தனது அயல் வீட்டுக்காரர்கள் எல்லாரையும் கூட்டு அவன் மிகுந்த மகிழ்ச்சிக்குள்ளாக அவன் நடத்தப்படுகிறான். வீட்டில் ஒரு 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 குழந்தை காணாமல் போச்சுன்னா, மிக முக்கியமான ஒரு காலாமல் போச்சுன்னு சொன்னால் அது மறுபடியும் மீட்கப்படும் பொழுது எப்படிப்பட்ட உணர்வு. இந்த காணாமல் போன அந்த குமாரன் வரும்பொழுது அந்த தகப்பன் எவ்வளவு ஆனந்தத்தோட மகிழ்ச்சியோடு அந்த மகனை ஏற்றுக்கொள்ளுகிறான். இப்போ காணாமல் போன ஒரு குழந்தை மறுபடியும் ஒரு தாய் நடத்தில் மீட்கப்படும் பொழுது அந்த தாய் அதை எவ்வளவு மகிழ்ச்சியோடு எவ்வளவு கனத்தோடு அதை ஏற்றுக்கொண்டு அதை எவ்வளவு தூரம் பாதுகாக்க பிரயாசப்படுவான். அப்படிப்பட்ட உணர்வை தான் இந்த காணாமல் போன அந்த காசுக்கும் அந்த ஸ்திரீக்கும் உள்ளான உறவை இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இப்போ பரிசுத்த ஆவியானவர் அவர் பாவிகளுக்கு ஜீவனை தருகிறவர் மாத்திரமல்ல, பாவிகளை பரிசுத்தப்படுத்தி வேத வெளிச்சத்தில் நடத்துகிறவர் மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் அந்த பாவியை கனத்தையும் மகிமையையும் கொண்டு வருகிறார் என்று பார்க்குறோம். முன்னு சாமுவேல் 16:13 நம்ம பார்க்கும் பொழுது, ஒன்று சாமுவேல் 16:13 சொல்லுது, அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதர நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார், சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான் என்று பார்க்கிறோம். தாவீது இந்த இடத்துல எப்படி அபிஷேகம் பண்ணப்படுகிறான், அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது ஆவியானவர் அவனுக்குள்ளாக இருக்கிறான். அவன் ஆவியானவர் அவனுக்குள்ளாக வரும்பொழுது அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டு அவன் ராஜாவான அங்கு செயல்படுகிறான் என்கிற காரியத்தை இங்கே பார்க்குறோம். ரோமர் 8:26 நம்ம பார்க்குறோம். ரோமர் 8:26
அந்தபடியே ஆவியானவர் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னது என்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சங்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பலவீனமூல அந்த பாவியினுடைய வாழ்க்கையில் ஆவியானவர் தொடர்ச்சியாக அவர் பிரயாசப்படுகிறார் என்கிற காரியத்தை பாரு. 1 பேதுரு 4:14 நம்ம பார்க்குறோம், நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூசிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். உபத்திரவத்திற்கு கூட பாவத்துக்கு எதிராக ஒரு விசுவாசி போராடும் பொழுது ஆவியானவர் அவனை தேவனுக்குள்ளாக மகிமைப்படுத்தார் என்கிற பார்க்கிறோம். கிறிஸ்து பாடுபடுகிறது போல ஒவ்வொரு பாவையும் பாடுபடும் பொழுது ஆவியானவர் கிறிஸ்துவினுடைய மகிமைக்காக அவனை பயன்படுத்துகிறார் என்பதை பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 3:21-22 ஒவ்வொரு திருச்சபையினுடைய குறைவுகளையும் ஆண்டவர் இங்கு சொல்லும் பொழுது வெளிப்படுத்தல் 3:21-22 கடைசியில் சொல்கிறார், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவுள் என்று சொல்லப்படுகிறது. ஜெயம் கொள்ளக்கூடிய மனிதன், வேத வெளிச்சத்திலே பரிசுத்தமாக வாழக்கூடிய மனிதன், அவன் ஜெயம் கொண்டு குமாரனுடைய சிங்காசனத்திற்கே அவன் இருக்கிறான் என்கிற ஒரு காரியத்தை நாம் இங்கு பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து யோவான் 15 தான் சொல்கிறார். யோவான் 3 ஆவியானவருடைய பணியை மறுபிறப்பாக சொல்லுகிறார். யோவான் 14 அவர் சத்தியத்திற்குள்ளாக நடத்தி வெளிச்சத்துக்குள்ளாக நடத்துவார் என்று சொல்கிறார். யோவான் 15:26 சொல்கிறார், பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிறவரும் பிதாவினிடத்தில் புறப்படுவருமாகிய சத்திய ஆவியான தேற்றவான் வரும் பொழுது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். கிறிஸ்துவினுடைய மகிமையை அவர் வெளிப்படுத்துவார் என்பதை பார்க்கிறோம். 16:14 நாம் பார்க்கும் பொழுது அவர் என்னுடைய இதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் அவர் என்னை மகிமைப்படுத்துகிறார். வேத வெளிச்சத்தில் அவன் தொடர்ந்து வாழும் பொழுது, அவன் பாவத்தை களைந்து பரிசுத்தமாக வாழும் பொழுது அவன் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறான் என்பதை பார்க்கிறோம். ஆவியானவர் அவ்வாறு செயல்படுகிறார் என்பதை பார்க்கிறோம். 15 சொல்லுது, யோவான் 16:15, பிதாவினுடைய யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். ஆவியானவர் எப்படி ஒரு பாவியை மகிமைக்குள்ளாக நடத்தார் என்கிறது பார்க்கும் பொழுது அவனை வேத வெளிச்சத்திலே பரிசுத்தப்படுத்தி அவர் கிறிஸ்துவை அவனுடைய வாழ்க்கையிலே மகிமைப்படுத்தார் என்பதை பார்க்கிறோம். என்ன சொல்லுது இந்த பகுதி? இந்த காணாமல் போன அந்த காசை அந்த ஸ்திரீ எவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டு கண்டுபிடிக்கிறார். பாவியானவருடைய பணி பாவியினுடைய ரட்சிப்பில் எவ்வளவு முதன்மையானது இருக்கிறது என்பதை நடத்தல பார்க்கிறோம். அவர் தான் மறுபிறப்பை கொடுக்கிறார், அவர் தான் ஜீவனை கொடுக்கிறார், அவர் தான் வேத வெளிச்சத்தில் நடத்துகிறார், அவர் தான் பரிசுத்தப்படுத்துகிறார், அவர் தான் ஒரு விசுவாசிய மகிமையிலே கொண்டு போய் சேர்க்கிறார். கிறிஸ்து வருகிற வரையில் அவர் பாவியோடு தொடர்ச்சியாக போராடி அவனை பரிசுத்தத்துக்கு நேராக நடத்துகிறார் என்பதை பார்க்கிறோம். திருச்சபையில் எப்போ கிறிஸ்து மகிமைப்படுவார்? ஏன் சபையில் அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில் கடவுளுடைய மகிமை காணப்படாமல் இருக்கிறது? ஆவியானவனுடைய வாழ்க்கை தொடர்ச்சியாக செயல்படும் பொழுது அவன் ஆவியானுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறான். ஆவியானுடைய சத்தத்துக்கு அவன் கீழ்ப்படியும் பொழுது வேத வெளிச்சத்தில் அவன் நடக்கிறனா மாத்திரமல்ல, அவன் பாவத்தை களைந்து பரிசுத்தமாக வாழ்வான். அப்படி அவனும் அவனது சபையும் பரிசுத்தமாக வாழும் பொழுது அங்கே இயேசு கிறிஸ்து மகிமைப்படுகிறான்ங்கிறத பார்ப்போம். இதுதான் வேதம் முழுவதும் ஆவியானவருடைய பணியை நம்ம பார்க்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மறுபிறப்பு அடைஞ்சிருக்கலாம், நீங்கள் மறுபடியும் பிறந்தீங்கன்னு சொன்னால் இந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். இந்த காரியங்கள்னு சொன்னால் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவ விசுவாசிங்க. இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கும் பொழுது ஆவியானவனுடைய பணி உங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட முடியும். நீங்கள் பாவத்தை களைந்து வேத வெளிச்சத்தில் பரிசுத்தமாக வாழும் பொழுது கிறிஸ்துவினுடைய நாமம் உங்களது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் திருச்சபையிலும் காண முடியும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். கிருபையில் இருந்த தேவனே, மறுபடியும் முது சுவிசேஷம் உள்ள நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ரட்சிப்பிலே ஆவியானவர் எவ்வாறு செயல்படுகிறார் என்கிற காரியங்களிலே இந்த ஸ்திரீயை ஓடு நாங்கள் ஒப்பிட்டு காரியங்களை கற்றுக்கொண்டோம். இது கேட்க இருக்கிற ஜனங்களும் கூட இன்றைக்குள்ள தவறான போதனைகளை எல்லாம் அறிந்து அதிலிருந்து அவர்கள் மனம் திரும்பவும் மெய்யான மறுபிறப்பையும் பரிசுத்தத்தையும் ஜீவனுள்ள வாழ்வையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள நிறைய உதவி செய்யும். இதன் மூலமாக புது நாமும் உங்களுடைய வாழ்க்கையிலும் திருச்சபையிலும் கூட மகிமைப்படுவதற்கு தயவு பாராட்டும். ஜெப விண்ணப்பத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.